ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இதெல்லாம் தெரியாம நான் வந்து நிறைய என் ஹேரை ஸ்பாயில் பண்ணிருக்கேன். ஹேர் கலர் பண்றது, ஸ்மூத்தா இருக்கிற ஹேரையே போய் ஸ்மூத்தன் பண்ணிருக்கேன். ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ஓஜிஎக்ஸ் ரெண்டுமே. கோக்னட் வாட்டர்னு ஒரு ஷாம்பு இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் ஆயில், ஹேர் ஆயில் பெருசாக வைக்கிற பழக்கம் கிடையாது. அப்படியே வச்சாலும் வீட்டில் ஒரு ஹேர்பல் ஆயில் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரொம்ப அதுவும் இல்லை அப்படின்னா நம்மளோட நார்மல் கோக்னட் ஆயில். ஷார்ட்ஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, நைட்டி போடாத ஷாமந்தா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு நான் நைட்டி போட்டாலே பிடிக்காது. நேச்சுரல் ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லி நம்ம ஹனி போடுவோம் தெரியுமா, அது ஒரு மாதிரி பிசு 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 பிசுன்னு. எனக்கு நான் ஒரு நாள் அதை நைட்டு போட்டுட்டு வர தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்க, காலையில் பார்த்தா எறும்பெல்லாம் வந்து. இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸ்ட்ரெஸ் நான் எங்கே மேனேஜ் பண்ணேன், ஸ்ட்ரெஸ் தான் என்ன மேனேஜ் பண்ணுது. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். அதனால ஒழுங்கா போயிட்டு இருக்க வாழ்க்கையே கொஞ்சம் க்ரூக்கடா ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல எக்ஸ்பர்ட் நான். மீடியால வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், கேர்ள்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். காஸ்டிங் கவுச் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ சில பேர்கிட்ட தெரியும், இவங்கக்கிட்ட போனால் செருப்படி வாங்கிட்டு தான் வருவோம், சம்மடி வாங்குவோம் அப்படின்ட்டு. அதனாலே பாதி பேர் எங்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:30 உங்கள் விஜய். ஹீட்டிங் ப்ராடக்ட்ஸ், இந்த கிரிம்ஸ், அயன்ஸ், ரோலர்ஸ் எல்லாம் போடுறதால டேண்ட்ரஃப்லாம் வரும்னு சொல்கிறாங்க, அது நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக எனக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் தெரியாமல் நான் வந்து நிறைய என் ஹேரை ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் கலர் பண்ணுறது, சும்மானா போய் ஸ்மூத்தனிங் பண்ணுறது, ஸ்மூத்தாக இருக்கிற ஹேரையே போய் ஸ்மூத்தன் பண்ணியிருக்கேன். பட் இப்போ கொஞ்சம் இந்த பேக் ஹோம் பண்ண மாட்டேன். அப்புறம் ப்ராடக்ட்ஸ் நிறைய தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே ரொம்ப தேவை இருந்ததுன்னா ஒரு ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே இருக்குது, அது யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பட் முக்கால்வாசி என்னோடய ஹேர் ஸ்டைலிங் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ரொம்ப இப்போ டேமேஜ் பண்ணக்கூடாது, காப்பாற்றிக்கணும் முடிய அப்படி சொல்லி ரொம்ப ரொம்ப. ஆமாம், ஹேரோட 3 ப்ராடக்ட்ஸ் சொல்லுவேன். ஸோ அது வந்து நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ப்ராண்ட்னு சொல்லுங்க. ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ஓஜிஎக்ஸ் ரெண்டுமே. கோக்னட் வாட்டர்னு ஒரு ஷாம்பு இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் ஆயில், ஹேர் ஆயில் பெருசாக வைக்கிற பழக்கம் கிடையாது. அப்படியே வச்சாலும் வீட்டில் ஒரு ஹேர்பல் ஆயில் ஒன்று ரெடி பண்ணுவாங்க, இந்த மருதாணி, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு. அது அப்படி ரொம்ப அதுவும் இல்லை அப்படின்னா நம்மளோட நார்மல் கோக்னட் ஆயில். ஹேர் சீரம், ஹேர் சீரம் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை, பழக்கமே கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் தட் அப்படின்னு நான் வந்து ஒன்று கேட்க போகிறேன். அது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். அதில் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா வாட் டு யூஸ்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஷேவிங் ஆர் வேக்ஸிங்? டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். டைம் நிறைய இருந்ததுன்னா வேக்ஸிங், டைம் இல்லாட்டி ஷேவிங். ஷவர் ஜெல் ஆர் சோப்? ஷவர் ஜெல். மினி ஷார்ட்ஸ் ஆர் நைட்டி? நைட்டி. என்ன க்ளச்ட் ஹேர்? ஐயோ, இவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. க்ளச்ட் ஹேர் எதனால? கம்ஃபர்ட் தான் முக்கியம். இங்கெல்லாம் இப்போலாம் வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறேன் நான். இல்லாட்டி நான் எனக்கு ஷார்ட் முடிஞ்ச உடனே நான் ஃபஸ்ட்டு ஹேரை டைப் பண்ணிடுவேன், அப்புறம் ஷார்ட்டில் தான் மறுபடியும் எடுத்து விடுவேன். அது எவ்வளோ கம்மி டைமாக இருந்தாலும் நான் வந்து அதை கிளிப் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இங்கே கசகசன்லாம் இருந்தால் எனக்கு அது செட்டே ஆகாது. அதுவும் சம்மர்லலாம் ஃபுல்லாக வெளியில் கூட கொண்டையில் தான் சுற்றுவேன் நான். டாம்போன்ஸ் ஆர் சானிட்டரி நாப்கின்ஸ்? டாம்போன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணதுல ஒரு வியர்டஸ்டான ஃபேஸ் மாஸ்க்னா எது? வாங்கினதில்ல, பட் இந்த நேச்சுரல் ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லி நம்ம ஹனி போடுவோம் தெரியுமா, அது ஒரு மாதிரி பிசு 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 பிசுன்னு. எனக்கு நான் ஒரு நாள் அதை நைட்டு போட்டுட்டு வர தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்க, காலையில் பார்த்தா எறும்பெல்லாம் வந்து, லிட்டரலி 2-3 எறும்பெல்லாம் எடுத்தேன் நான் முகத்துலேருந்து. ஸோ அதுக்கப்புறமே அது எனக்கு செட் ஆகலை பெருசாக, ஏன்னா அது ரொம்ப பிசு பிசுன்னு இருந்ததுனால எனக்கு அது வந்து கொஞ்சம் வியர்டான ஃபேஸ் மாஸ்க் தான் அந்த ஹனின்றது. ஓகே, எறும்பெல்லாம் வந்து கூட இருந்திருக்கு. ஆமாம், இப்போது ஹேர் கலரிங் பண்ணால் ஹேர் வந்து ஒரு ட்ரைனஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஐயோ, அது ரொம்ப கஷ்டம். நானும் ஹேர் கலர் பண்ணி அது நான் சஃபர் பண்ணியிருக்கேன். அது என்ன மேனேஜ்லாம் பண்ண முடியாது, அடிக்கடி சிக்காகும் முடி. அதுக்கப்புறம் அந்த முடி வளர வளர கீழே ட்ரிம் பண்ணிக்கிட்டே வந்தால் அந்த
அப்படி தான் நான் மேனேஜ் பண்ணேன். வேறு ஏதாவது பெட்டராக யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு சொல்லுங்க. சரி, இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டாஸ்க் தான். அதுவும் நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும் போது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸு நான் எங்கே மேனேஜ் பண்ணேன், ஸ்ட்ரெஸ்ஸு தான் என்ன மேனேஜ் பண்ணுது. அதனால் இவங்க ரொம்ப ஆரம்பத்துலேருந்து ஃப்ராங்காக பேசுகிறாங்க. சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களை மேனேஜ் பண்ணுது இல்லையா, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதையும் நானும் வந்துட்டு எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா எல்லாமே என் லைஃப்பில் பக்காவாக இருக்குங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுதான் எனக்கு இல்லையே, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்ம தான் பார்க்க மாட்டேங்கிறோம். யார் வாழ்க்கையில் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாக அதை போய் கோணல் பண்ணிக்கிறது தான். அதனால் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். அதனால் ஒழுங்காக போயிட்டு இருக்க வாழ்க்கையை கொஞ்சம் க்ரூக்கடாக ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் எக்ஸ்பர்ட் நான். எல்லாமே இப்போ வந்து நீங்கள் எங்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் கரெக்டாக தான் பேசிட்டு இருப்பீங்க, இல்லையே இவங்க ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்க, இல்லை இல்லை இவங்ககிட்ட ஏதோ பிரதி இவங்களை நம்ம நம்பவே கூடாது, இவங்க ரொம்ப ப்ராப்பராக இருக்காங்க, இவங்ககிட்ட ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நானே வந்து என் மண்டியில் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்து குழப்பி அதையே ஸ்ட்ரெஸ்ஸையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன் நான், ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்ட்டு. அதனால் மேனேஜ் அதுதான் என்ன மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கு உண்மையாக சொன்னால். சரி, ஓகே, நைஸ், சூப்பர் பதில். இப்போ வந்துட்டு காஸ்டிங் கவுச் நம்மளுக்கு எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இப்போ பேசுனாங்க, காஸ்டிங் கவுச் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசில் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் ஒரு 16-17 வயசுலலாம் வந்துட்டேன். அப்போது வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்றதே எனக்கு புரியாது. பட் எனக்கு அப்போது ஆஃபர்ஸ்லாம் படத்துலேருந்து வந்தபோது இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது ஃபஸ்ட்டு என்ன என்னன்னே புரியாது, என்ன அட்ஜஸ்ட் பண்ணும் இப்படிலாம் கேட்பேன், அவங்களே வந்து இது என்ன லூஸா லூஸ் மாதிரி பண்ணுதா அவங்களுக்கே தெரியாது. பட் இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா இதுதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்களா, இது கூட தெரியாம அவங்களே வந்து நம்ம ஒரு மாதிரி பெஜார் பண்ணி விட்டுட்டோமே அப்படின்னு இப்போ ஃபீல் ஆகுது. இதெல்லாம் இருக்கு அப்படின்றதுக்குள்ள நான் கொஞ்சம் ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காது. இப்போ சில பேர்கிட்ட தெரியும், இவங்க கிட்ட போனா செருப்படி வாங்கிட்டு தான் வருவோம், சம்மடி வாங்குவோம் அப்படின்ட்டு. அதனாலே பாதி பேர் எங்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. காஸ்டிங் கவுச்சில் ஜென்ரலாகவே வந்து என்கிட்ட இந்த ஃப்ளர்ட் பண்ணுறதோ ட்ரை பண்ண, ஏன்னா நம்மளை பார்த்தா ஒரு டெரர் பீஸ் மாதிரி தான் வெளில தெரியும் போல இருக்கு. எனக்கே வந்து பயமாக தான் இருந்தது உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போது, ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் ஒரு காமெடி பீஸ்னு. பட் அந்த வெளியில் அந்த டெரர் இருக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல இமேஜ் தான், அது அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து அதை ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுனால யார்கிட்டையும் நான் போயிட்டு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க மாட்டேன். இல்லை இல்லைங்க, நான் டெரர்லாம் அவங்க அப்படி நினச்சா நினச்சிக்கிட்டு போட்டோம், அது அவங்களும் அது வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி, என்னையே நான் அரகண்டாக இருக்கேன் இல்லை ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கேன் அப்படின்றதே எனக்கு வந்து அது கொஞ்சம் எனக்கு ஒரு சேஃப்டி இதுவாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எங்கள் அம்மாவால்தான் ஷூட்டிங்க்கு வர முடியல, ஷீஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸோ ஒரு போல்ட்னஸோ ஒரு ஸ்ட்ரென்த்தோ அது வந்து எனக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் இருந்துச்சு. இப்போ மீடியாவில் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மொத்தம். ஐயோ, இதெல்லாம் எடிட் பண்ணி எனக்கு தெரியல, நான் வந்த டைம் நான் அதெல்லாம் நோட் பண்ண மாட்டேன் பெருசாக. யாரோ இதை பண்ணிட்டு போங்க, நான் உண்டே வேலையை உண்டு. அதனால் கேர்ள்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. பட் நான் பார்க்குற பொண்ணுங்கள்லாம் வந்து அதுங்க தான் பயங்கரமாக, என்ன நீங்கள் இப்போவே வர சொல்கிறீங்க, அதெல்லாம் வர முடியாது, இந்த மாதிரி லைக் நியூ கமர்ஸே நான் நம்மளும் தான் இங்கேருந்து வந்திருக்கோம் நியூ கமராக, நம்ம ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்றதே எனக்கு வந்து நிறைய தாட்ஸ் இருந்திருக்கு. அதனால் எனக்கு சத்தியமாக இதுக்கான பதில் தெரியல, நோ அஃபென்ஸ் டு எனிபடி. பட் நான் பார்த்து யாரும் பொண்ணுங்களெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படியும் நான் சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி நான் சில பொண்ணுங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணி லைக் ரொம்ப ரொம்ப நியூ கமராக இருப்பாங்க, அவங்க போடுற ஆட்டத்தை பார்த்தா என்ன இவங்க சாவித்திரிக்கே டஃப் கொடுப்பாங்க போலயே அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண வச்சு. அப்போ நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணணுமோ? உடனே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவோம், அம்மா அந்த பொண்ணு நேற்றுக்கு தான்மா வந்திருக்கு, என்ன ஆட்டம் போடு, நான் ஏன் இப்படி இருக்கேன். உடனே எங்கள் அம்மா, நீ எப்போவுமே வந்து மேலே இருக்கிறவங்களை பார்த்து அவங்கள பார்த்து தான் கற்றுக்கணுமோ தவிர இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்களை பார்த்து கற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவாங்க. அப்படியே ஆஃப் ஆயிடுவேன், ஃபோனை வச்சுருவேன். மம்மி ரொம்ப பாவம். அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பேன் இவங்களெல்லாம், ஒரு ஆடியன்ஸாக நான் பார்ப்பேன், சே என்ன போடு போடுதுரா இந்த பொண்ணு, நம்மளும் இந்த மாதிரியே பண்ணியிருந்தோன்னா இன்னைக்கு நம்ம வேற இருந்துருப்போமே. யாருன்னு ஆஃப் கேமரா எனக்கு சொல்லு. அது நிறைய பேர் இருக்காங்க, டெய்லி ஒருத்தங்க வருவாங்க அந்த மாதிரி. அதனால நிறைய பேர் என்ன சர்ப்ரைஸும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நியூ கமர்ஸாக இருப்பாங்க, ஒரு நாள் நடிக்க வந்திருப்பாங்க,
ஓ அந்த மாதிரி தான். இல்லை ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண வந்திருப்பாங்க, அதனால் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இவங்களெல்லாம் மீன் ரொம்ப உண்மையாக பேசுகிறேன் இந்த இன்டர்வியூவில், இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறோம், அதுக்கு நீங்கள் இப்போ உண்மை தான் சொல்வீங்கன்னு தெரியும் எனக்கு. ஒரு ஒரு கேர்ள் 25 இயர்ஸை க்ராஸ் பண்ணிட்டாலே ரொம்ப காமனாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்கங்க, எப்போ கல்யாணம், ஏன் கல்யாணம் பண்ணல, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க. அது வந்து ஒரு பாயிண்டில் நம்ம பதில் சொன்னாலும் ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகிடும், நம்மளுக்கே மனசே வலிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்களா? அப்படி கேட்டவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பதில் கொடுத்துருக்கீங்க? இது வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட பேசுறதுக்கு என்ன கேள்வி இருக்குன்னு அடுத்தது இருக்காது, அதுக்காக இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. இல்லை என்னவா வேணாலும் இருக்கலாம் ரீசன், பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எல்டர்ஸே சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு மாதிரி பர்சனல் க்வெஸ்டன்ஸு, இல்லை அவங்களோட பர்சனல் ஸ்பேஸை இன்டர்வீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறது இல்லை. பட் எனக்கு என்னன்னா, யா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு, எப்போ குழந்தை பார்த்துப்பீங்க, எப்போ கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம், அடுத்தது எப்போ குழந்தை, அப்புறம் எப்போ ரெண்டாவது குழந்தை, அப்புறம் அதுக்கு எப்போ அடுத்தது ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பான், அவங்க கல்யாணம் வரைக்கும் பேசி முடிச்சிருவாங்க எப்படியும். அதனால இது நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன யாரும் அந்த மாதிரி இப்போ கேட்கறது கிடையாது, அதனால எனக்கு அது என்னன்னு தெரியல, அதான் நான் சொல்றேன்ல, என்ன பார்த்தா கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், இவங்க கிட்ட இதெல்லாம் கேட்க முடியாது. ஆமா, அதனாலயே என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நான் பெருசா இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்க மாட்டேன், பண்ணிக்க மாட்டேன். அப்படியே இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு அவங்க கேட்கிற, இப்போ நீங்க கோமா கேட்டீங்கன்னா கோமா பதில் சொல்லுவேன், சிரிச்சுட்டு கேட்டீங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லி, இதை வந்து நான் பெருசா பர்சனலா எடுத்துக்கிட்டு இவங்க எப்படி நம்மள இப்படிலாம் கேட்கலாம் அப்படின்ட்டுலாம் நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு வந்து அது பெருசா அஃபெக்ட் பண்ணாது அந்த க்வெஸ்சன்ஸ்லாம், எனக்கு தெரியும் நான் எப்போ பண்ண போகிறனோ அப்போ தான் நான் பண்ண போகிறேன்றதுனால அப்படியே ஃப்ரீயாக அதெல்லாம் தட்டி விட்டுருவேன் அந்த க்வெஸ்சன்லாம். ரொம்ப பாசிட்டிவாக நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க எங்களுக்கு இன்றைக்கி, இட் வாஸ் அ வெரி நைஸ் செஷன் வித் யூ. இதே மாதிரி ரொம்ப ப்ரிட்டியாக உங்களோட எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணி ஆல்வேஸ் ஸ்டே ப்ரிட்டி அண்ட் பியூட்டிஃபுல் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். செல்லிங் அ புக் இஸ் ஸோ டிஃபிகல்ட், கண் முன்னாடி வந்து எவ்வளவோ க்வெஸ்சனர்ஸ் எல்லாம் வரும்ல, ஹவு டு யூ செல், மார்க்கெட் ரிசர்ச், இதெல்லாம் வந்து இட் வாஸ் ஸ்விம்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒருத்தர ஒரு புக்கை வாங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு இருக்கும். பட் ஆனால் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எனக்கு டிவியில் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது எனக்கு. ஸோ ஒர்க் ப்ரெஷர்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும், அதுவும் வந்து நம்ம ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒர்க் ப்ரெஷர் வீட்டில் வந்து தான் காட்டுவாங்க. இருக்கும்போது சார் ஏதாச்சும் ஒர்க் ப்ரெஷர் வீட்டில் காட்டியிருக்காரா? எதுவுமே வந்து தன்னறியாமல் ஏன் சத்தம் போடுறோன்னு தெரியாது. பட் ஆனால் சில சமயம் வந்து தென் ஓன்லி தி ஆல் டெல், உனக்கு அங்கே டென்ஷன், அதனால தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு.